கள்ளக்காதலி கடவுளாக மாறிய உண்மை கதைதான் பெண் சாமியார் அன்னபூரணி அரசு அம்மனின் கதை. அன்னபூரணி என்பவர் அரசு என்பவரை இழுத்து கொண்டு ஓடிவிட்டார். அன்னபூரணியின் கணவரும் அரசுவின் மனைவியும் இந்த பஞ்சாயத்தை சொல்வதெல்லாம் உண்மை லட்சுமி ராமகிருஷ்ணனிடம் கொண்டு போனார். அரசுவின் காதலியாக இருந்த அன்னபூரணி தனது கணவரை விட்டு பிரிந்தார். அரசுவும் தனது மனைவியை விட்டு பிரிந்தார். பிறகு இருவரும் தலைமறைவாகி விட்டனர். இந்த கள்ளக்காதல் ஜோடி சிறிது காலம் ஒன்றாக வாழ்ந்தது. கள்ளக்காதலன் அரசுதான் தனது கள்ளக்காதலி அன்னபூரணிக்கு பணம் சம்பாதிக்க ஒரு வழியை சொல்லிக் கொடுத்தார். ஆன்ம ஒளி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் அன்னபூரணியை சாமியாட விட்டு அதன் மூலம் இருவரும் பணம் சம்பாதித்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் அன்னபூரணி அரசுவை விட்டுவிட்டு வேறு ஒருவரோடு நெருக்கமானார். மனம் நொந்து போயிருந்த அரசு திடீரென்று மர்மமான முறையில் இறந்து போனார். அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டதாக அன்னபூரணி கூறி வந்தார். ஆனால் அரசுவின் முதல் மனைவி தனது கணவர் சாவில் மர்மம் இருப்பதாகவும் அதை கண்டுபிடிக்க வேண்டுமென்றும் போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். அன்னபூரணியே தனது மூன்றாவது காதலனை வைத்து அரசுவை போட்டு தள்ளிவிட்டதாக பரபரப்பாக பேசப்படுகிறது. கள்ளக்காதலியாக இருந்த அன்னபூரணி இப்போது கடவுளாக மாறிவிட்டார். அன்னபூரணி அரசு அம்மன் என்று மாறி குதித்து குதித்து ஆடியும் கைகளை உயர்த்தியும் ஆசி வழங்கி வந்தார் அன்னபூரணி. தனது கள்ளக்காதலன் அரசுக்கு சிலை வைத்து அதையும் வணங்க வைத்தார் அன்னபூரணி. இது மூன்றாவது காதலனுக்கு பிடிக்கவில்லை. அரசுவின் சிலையை உடைத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டார். இந்த நிலையில் அன்னபூரணியின் உண்மையான முகம் சோசியல் மீடியாக்கள் மூலம் அம்பலப்படுத்தப்பட்டது. போலீசாரிடம் வந்த புகார்களை தீவிரமாக விசாரிக்க தொடங்கிவிட்டனர். தலைமறைமாகிவிட்டார் சாமியார் அன்னபூரணி. தீவிரமாக தேடி வருகிறது தமிழக காவல்துறை. அரசுவின் மர்ம மரண விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.